நமசிவாயம். மே மாத கடன் தீர்க்கும் நாட்கள் மற்றும் மே மாதத்துக்குண்டான மணி ஸ்பெல் தான் பார்க்க போறோம். இந்த மணி ஸ்பெல் மாதம் மாதம் நான் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு 3 வருஷமா ஆல்மோஸ்ட் தெரியும். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து அதர் வீடியோஸ் இது மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து பிகினிங்ல நம்ம வந்து மாதம் முழுதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்துல வேற வீடியோஸ்ல இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சும். இது முன்னால் முக்கியமான ஒரு 2-3 விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று வந்து பகிர்ந்து கொள்வது அப்படின்றது, ஒன்று கேள்வி கேட்கறது அப்படின்ற மாதிரியான விஷயம் நினைச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எப்படி இருந்தது உங்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்றது கண்டிப்பான முறையில் சொல்லுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாருமே உங்களுடைய அனுபவங்களே எனக்கு கண்டிப்பான முறையில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருத்ர பரிகார ரக்ஷா சென்டரிலே இந்திர பிரதிஷ்டை செய்யப்பட வைக்கிறது. ஆல்ரெடி நம்ம வந்து இந்திரஹோமம் பண்ணியிருக்கோம், இந்திரனுடைய ஒரு விக்கிரகம் வந்து நம்ம வந்து வைத்திருக்கிறோம், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது வந்து பார்த்தோம்னா இந்திரனை கல் வடிவிலேயே வந்து இந்திர பிரதிஷ்டை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செய்ய வைக்கிறோம். வருகிற சித்ரா பௌர்ணமி என்றைக்கு அன்னைக்கு தான் வந்து இந்திரஹோமமும் வைத்திருக்கிறோம். ஸோ இந்திரனைக்கு வந்து சுவர்ணமுகி கற்களால் அவரை வந்து ஒரு பீடமாக அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது அவரை சுற்றி சுற்றி சுவர்ணமுகி கற்கள் அல்லது வந்து அவருக்கு சுவர்ணமுகியால் வந்து அர்ச்சனை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அனைவருமே வந்து லைவ்ல பாருங்கள். இந்த ஹோமத்துக்கு யாராவது வந்து இன்கேஸ் நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அர்ச்சனை மாதிரியான சுவர்ணமுகி கல்லை நம்ம வந்து கொடுக்குற மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால 108 பேருக்கு தான் வந்து அனுமதி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அனுமதி இந்த சென்ஸ் சங்கல்பத்துக்கு சொல்கிறேன், நேரடி அனுமதி யாருக்குமே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமே பண்ணிடுங்க. அப்புறம் க்ளோஸ் ஆகிடுது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் கடைசி நேரத்திலே ஒவ்வொரு ஹோமத்துக்குமே நம்ம வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், நமக்கு மிகுந்த மன கஷ்டம் வருகிறது. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லிட்டேன், இமெயில் பண்ணுறது ஏதோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோமம் நடந்ததுன்னா ஒரு 2 நாளே வந்து இமெயில் பண்ணி எனக்கு இன்னும் பிரசாதம் வர்றேன்னு சொல்கிறது. தயவு செய்து அந்த மாதிரியான அன்பர்கள் 2-3 நாட்களுக்குள் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து வேறு இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இது சாத்தியப்படாது. 7 நாட்களிலிருந்து 10 நாட்கள் அப்படின்ற மாதிரியான முறையாக நம்ம சொல்லி வந்திருக்கிறோம். ஆனால் அனைவருக்குமே தெரியும் 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இமெயில் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அல்லது வாட்ஸ்அப்பில் கேட்கறதுனால நமக்கு தேவையில்லாத ஒரு பதட்டம் வருகிறது. அந்த பதட்டத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டு போய்விடுகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை எங்களுக்கு உட்களை உள்ளாக்காதீர்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடன் தீர்க்கும் நாட்களை பற்றி சொல்கிறோம். கடன் தீர்க்கும் நாட்களை பற்றி இப்போ வந்து நம்ம எடுத்தோன்னே இந்த மே மந்த் மந்த்ரா பார்த்துடலாம். கடன் தீர்க்கும் நாட்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா அவங்க முடிவிலே நம்ம வந்து கடன் தீர்க்கும் நாட்களில் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மணி ஸ்பெல் என்ன அப்படின்னு வைப் மந்த்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் மே ஸ்டன்னர் மணி ரன்னர் மே ஸ்டன்னர் STUNNER ஸ்டன்னர் மை ஸ்டன்னர் மணி ரன்னர் RUNNER மணி ரன்னர். ஸோ இது உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் தெரியல் வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லி வரலாம், தினசரியே நீங்கள் வந்து பல முறை சொல்லி வரலாம், இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஸோ நீங்கள் முக்கியமாக வந்து எழுதி கொள்ளுவதற்காக எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமாக ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ 2-3 மாதமாக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தினசரியே ஒரு சின்ன பேப்பரில் வந்து காலையில் எடுத்த உடனே எழுதணும். அதை வந்து நீங்கள் என்ன கலரில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அல்லது க்ரீன் கலரில் எழுதலாம். ஸோ இந்த கலரில் ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி உங்களோட பர்ஸ் அல்லது இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் அது மட்டும் தவிர்க்கலாம். வெளியில் போகும்போது மட்டும் அவங்க வந்து ஏதாவது அவங்களோட பேக்கில் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் தினசரியாக வேலைக்கு போகிறீர்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து எழுதி சின்ன பேப்பரில் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது. அடுத்த நாள் வந்து அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். அது டோட்டலாக உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து உங்களுக்கு சொல்லும்போது அதை என்ன செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் அதை எழுதுங்கள். நல்லா நீங்கள் ஒரு தடவை எழுதணுமா 2 தடவை எழுதணுமாட்டதெல்லாம் இல்லை, சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு விசிட்டிங் கார்டு சைஸை விட பாதி இருந்தால் கூட போதும். ஸோ அந்த ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தடவை எழுதணும்னா எழுதலாம், இல்லை ஒரே ஒரு முறை தான் எழுத போகிறனால அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுதி வைத்து பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு புது விஷயம். ஸோ இது எழுதுறது என்ன எழுத வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500HX இது ரெண்டுமே ஸ்மால் HX அப்படின்னு போடணும். 500XHX ஆக்சுவலாக 500 சொல்லக்கூடாது, 500HX. இது சாண்டிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை, சாண்டிங் பண்ணால் எக்ஸ்ட்ரா பலர். நீ அதுக்கப்புறம் தினசரியே எல்லாரும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வலதுகை, இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வலதுகை அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இடதுகை கிடையாது. வலதுகையில் வந்து பார்த்தீங்கன்னா வலது பாகத்தில் அல்ல ஃபுல்லாக கைகளில் மட்டும், நான் வந்து உடம்பு பாகத்தில் எழுதக்கூடாது, வலது பாகம் கையில் இருக்கக்கூடிய வலது பாகங்களை எந்த இடத்துல வேணாலும் இங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல 500HX இதை தினசரி எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்குற மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து அதுக்கு உண்டான ஒரு பலன் வந்து அதிகமாக சேரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்வைப்படுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்பொழுது அது சிம்பாலஜி முறையிலே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் எனக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடன் தீர்க்கும் நாட்கள் பார்த்துடலாம். கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கடன் தீர்க்கும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மே 4 தேதி என்று கொடுத்திருக்கிறது வந்து வியாழக்கிழமை வருகிறது நினைக்கிறேன். ஸோ இந்த நாளிலே நீங்கள் வந்து ஒரு தனியாக ஏதாவது ஒரு அமௌண்ட் இங்கே எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் இங்கே எடுத்து வைக்கிறீங்க, அதாவது தீர்க்கிறவர்களுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் தனியாக ஏதாவது எடுத்து வைக்க போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் நீங்கள் வந்து மஞ்சள் ஒரு துணி இருக்கு இல்லையா, மஞ்சள் துணியில் எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். மஞ்சள் துணியிலே அந்த மே மாதம் 4 அன்றைக்கு நீங்கள் வந்து மஞ்சள் துணியில் வைக்கிறதோட நீங்கள் என்ன அமௌண்ட் வைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 அமௌண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு 100 எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான், அதுடன் 3 ரூபாய் நீங்கள் அதுலேருந்து தனியாக எடுத்து வைக்கணும். அது இந்த 100 தவிர ஒரு 3 அந்த 3 என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சுவாமி கோயிலில் போட்டுவிட வேண்டியது, சுவாமிக்காக எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி 3 ரூபாய். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மே 9 செவ்வாய்க்கிழமை இந்த நாளிலே வந்து நீங்கள் வந்து ரெட் கலர் துணி எடுத்து வைக்க வேண்டியது 9 நாணயங்கள், 9 நீங்கள் வந்து வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்காக இது இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இந்தியாவுக்கு உண்டான மற்ற நேரம் மட்டும்தான் கொடுக்குறேன், அதனால 9 தாராளமான முறையில் காயினாக வைக்கலாம், காயினாக தான் வைக்கணும், 5 ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் வந்து 4 ஒவ்வொரு ரூபாய் காயினாக வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து மே 9 மே 13 சனிக்கிழமை அன்று நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு துணியில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ப்ளூ கலர் துணியில், இது வந்து அந்தந்த நாட்களுக்கு உண்டான கலர் துணி அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது, இது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்காங்கிறத பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் மாறும் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 4 மஞ்சளில், அதே மாதிரி மே 9 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிகப்பு கலரில், மே 13 அன்று நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ப்ளூ கலர் துணியில் எடுத்து வச்ச வேண்டியது, எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா 8 ஒவ்வொரு ரூபாய் நாணயங்கள் எடுத்து வைக்க வேண்டியது. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மே 18 என்று கொடுத்துருக்கேன், இந்த மே 18 அன்று நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது அப்படின்ற எந்த துணியில் எடுத்து வைக்கணும்னா சிகப்பு கலர் துணியில் எடுத்து வைக்கிறீங்க, மே 18 சிகப்பு கலையிலே 3 நாணயங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். மே 25 மே 18 வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு சிகப்பு கலரில் 3 நாணயம், மே 23 வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் துணியில் எடுத்து வைக்கிறீங்க, மே 23 பச்சை கலர் துணியில் 9 நாணயங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். மே 28 நீங்கள் வந்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் துணியிலே ஒரே 1 நாணயமோ அல்லது 10 நாணயமோ எடுத்து வைக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு முறையாக எடுத்து முடிந்து வைத்து உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய என்ன பணம் நீங்கள் வந்து 100 வைக்கிறீங்களோ அல்லது 1,000 வைக்கிறீங்களோ என்ன அமௌண்ட் அதுக்காக கடனுக்காக தனியாக எடுத்து வைக்கிறீங்களோ அதோடு சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் வைத்து பாருங்கள், எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகமாக அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான முறையை கண்டிப்பான முறையில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சிவாய்.